நடிகை பாவனா கடத்தலில் மற்றொரு நடிகைக்கு தொடர்பா? பாவனா கடத்தப்பட்ட வழக்கில் நடிகை காவ்யா மாதவனுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்கிறார்கள். நடிகை பாவனா பாலியல் வன்புணர்ச்சிக்காக கடத்தப்பட்ட வழக்கில் காவ்யா மாதவனுக்கும் தொடர்பு இருக்கலாம் என திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. சில மாதங்களுக்கு முன்னர் பாலியல் வன்புணர்ச்சிக்காக பாவனா கடத்தப்பட்டது தென்னிந்திய திரையுலகில் கடும் அதிர்ச்சியை உருவாக்கியது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு தற்போது பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டவர் நடிகர் திலீப் என்று சொல்லப்பட்டு வரும் வேளையில், கைது செய்யப்பட்டுள்ள பன்சர் சுனில் நண்பர் ஜின்சன் வாக்குமூலத்தின்படி கொச்சியிலுள்ள நடிகை காவ்யா மாதவனின் ஆன்லைன் வர்த்தக நிறுவனத்தை போலீசார் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். இதனால் இந்த வழக்கில் காவ்யா மாதவனும் மாட்டிக்கொள்ள வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே திலீப் காவ்யா மாதவன் இருவருக்கும் இடையேயான நெருக்கத்தை திலீப் மனைவி மஞ்சு வாரியர் கவனத்திற்கு எடுத்துச் சென்றவர் பாவனா என்பது குறிப்பிடத்தக்கது. ரஜினியை தொடர்ந்து விஜயை வாங்கியது ஜி டிவி. விஜயின் மெர்சல் படத்தை ஜி டிவி வாங்கியுள்ளது. தெரி பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து அட்லி விஜய் கூட்டணியில் உருவாகி வரும் படம் மெர்சல். சமந்தா, காஜல் அகர்வால் மற்றும் நித்யா மேனன் என மூன்று கதாநாயகிகள் நடிக்கும் இந்த படத்தை பெரிய பட்ஜெட்டில் தேனாண்டால் பிலிம்ஸ் தயாரிக்கிறது. சுமார் 80% படப்பிடிப்பு ஏற்கனவே முடிவடைந்த நிலையில் மெர்சல் படத்தின் சேட்டிலைட் உரிமையை 30 கோடி ரூபாய் கொடுத்து ஜி தொலைக்காட்சி வாங்கியுள்ளது. இவர்கள் ஏற்கனவே ரஜினிகாந்த் அக்ஷய்குமார் நடித்துள்ள 2.0 படத்தின் அனைத்திந்திய மொழி சேட்டிலைட் உரிமையை 110 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்படி அடுத்தடுத்து இரண்டு பெரிய நடிகர்களின் படங்களை ஜி தொலைக்காட்சி வாங்கியுள்ளதால் சன் டிவி மற்றும் விஜய் டிவிக்கு நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்க கமெண்ட்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.